Hi friends, welcome to Shobha Samyal. தயிர் சோறு கூட சாப்பிடலாம், கஞ்சி கூட சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறமா சாம்பார் கூட சாப்பிடலாம். நிறைய வெரைட்டிஸாக இருக்குது. சைடில் எடுத்து சாப்பிட்டாக்க அவ்வளோ நல்லா டேஸ்ட். இல்லைனா வெறும் நீங்கள் ரைஸ் கூடவே சாப்பிடலாம் நெய் போட்டு. இதுக்கு என்னெல்லாம் வேணும்னாக்கா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சம் பூண்டு எடுத்திருக்கேன் பாருங்க, நான் கொஞ்சம் பூண்டு எடுத்திருக்கேன். இந்த பூண்டு பின்ன ஃபஸ்ட்டு இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு என்னெல்லாம் வேணும்னாக்கா பாருங்க, கொஞ்சம் சீரகம் போடுங்க, ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டால் போதும். கொஞ்சம் சீரகம் போடுங்க, பின்ன கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க, பின்ன கொத்தமல்லி போடுங்க, பின்ன இதில் வந்து எடுத்து வச்சுருந்தா அந்த பூண்டு போட்டுருங்க. நீங்கள் தோலோட போட்டாவும் நல்லது, தோல் இல்லாமல் இந்த மாதிரி போட்டாவும் நல்லாயிருக்கும். இத்தனை நம்ம என்ன பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் அரைச்சிடலாம் வாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அரைச்சா போதும். பாருங்க கொஞ்சம் பூண்டு பெருசு பெருசாக இருந்தாலும் பரவாயில்லை, நம்ம ஃப்ரை பண்ணுறோம் தானே, அதுக்கு தான் போதும். இப்போ நான் ஒரு கடாயை வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பேனில், ஐயோ சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பேன் வச்சுருக்கேன், அதில் கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் இதில் கொஞ்சம் கடுகு போட்டுடுங்க, கொஞ்சம் கடுகு போட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வெடிக்கிட்டோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வெடிக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் பெருங்காய போட்டுருங்க, கொஞ்சம் பெருங்காய போட்டுடுங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எதுவும் ஆன் பண்ணேனா, நான் சிம்ல வைக்க போய் ஆஃப் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு பாருங்க இது போட்டோடனே, இதை நம்ம அரைச்சி வச்ச பாருங்க மசா, இது அந்த பூண்டு அது போட்டுடலாம். நம்ம இதில் பூண்டு போட்டுடணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை போட்டோடனே நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடணும். இது கூட நீங்கள் வேணுனாக்கா தேங்காய் எண்ணெய் போட்டாலும் நீங்கள் பண்ணலாம், நீங்கள் நல்லா இருக்கும். பாருங்க நல்லா இது கொஞ்சம் ஃப்ரை ஆகும் ஃப்ரெண்ட்ஸ், இது ஜாஸ்தி ஃப்ளேம் வச்சுட்டு பண்ணாதீங்க, கொஞ்சம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இது ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த வாயெல்லாம் கட்டு, பின்ன வந்து மாதிரியாக இருக்கும் போது இந்த ஃபீவர் டைம்லலாம் போட்டால் நல்லா இருக்கும் இது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இதில் கொஞ்சம் உப்பு போடலை நான், இன்னும் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போடுங்க. ஏன்னா இதில் வந்து புளி ரசமும் நம்ம சேர்த்துக்கிறோம். அதுக்கு தான் நான் ரெண்டு ஸ்பூனு நான் மிளகாத்தூள் போட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் பின்ன கொஞ்சம் மஞ்சாத்தூள் போட்டுக்கோங்க, இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இது ஃப்ரை ஆகிட்டு பாருங்க. இந்த டைமில் நான் ஒரு ஒரு சின்னதாக கொஞ்சம் நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன், நெல்லிக்காய் அளவோடு புளி எடுத்து வச்சுருந்தேன். புளி இப்போ ஏற்கனவே ஊற வச்சுருந்தேன் நான்.
இதுல போடுறேன் புளி தண்ணி. நீங்க புளி தண்ணியனா போடலாம், நீங்க டொமேட்டோ வேணும்னா அரைச்சிட்டு போடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், புளி தண்ணி போட்டோடனே எப்படி எண்ணெய் எல்லாம் மேலே வருது பாருங்க. இப்போ நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ நீங்கள் வந்து உப்பு போட்டுடுங்க, உப்பு போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. அது தொக்கு மாதிரி வராது. பிரியா பரவாயில்லையா? சாம்பாரோ பூண்டு இது பெஸ்ட் காம்பினேஷன். எங்க வீட்டு பசங்க ஆகட்டும், உங்க வீட்டு பசங்க ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாம்பார்ல வேற எதாவது நம்ம இந்த பூண்டு இந்த சின்ன வெங்காயம் எல்லாம் வச்சிருந்தா போட்டாக்க என்ன பண்ணுவாங்க? எங்க வீட்டு பசங்க ஸ்பெஷலி இந்த சாப்பாடு உள்ள ஒரு கோபுரம் மாதிரி கட்டி வைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ என்ன பண்ணுவாங்க, வந்து வேஸ்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லது. பசங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த வயிற்றுல இருக்கிற பூச்சி எல்லாம் சாவோம். எங்கள் அம்மா ஃப்ரெண்ட்ஸ் மாதத்துக்கு ஒரு வாட்டி என்னையே எங்கள் அக்காவே என் தம்பியே மூணு பேரை உக்கார வச்சுட்டு ஒரு சுட்டை பூண்டு எங்களுக்கு கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். சின்னதில் மூணு பேரை சாப்பிடணும், இல்லைன்னா அட்டி செம்ம அட்டி ஃப்ரெண்ட்ஸ். ஓட ஓட அட்டி அடிக்குவாங்க எங்கள் அம்மா. நான் அடி அவ்வளோ வாங்கல, ரெண்டாவதுவங்க தான் ரொம்ப எஸ்கேப் பண்ணுவாங்க. ஆனால் அது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம திட்டுவோம், எல்லாத்தையும் எங்கள் மம்மி இப்படி கொடுக்குறாங்க பண்ணிட்டு. பட் அது நல்லா ஹெல்த்துக்கு நல்லது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எவ்வளோ நல்லா அடிச்சு பாருங்க, எண்ணெய்லாம் மேலக்கே வரப்பாருங்க. இது நீங்கள் காஞ்ச ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் நீங்கள் மேக்ஸிமம் ஒன் மந்த் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்சோண்டு பண்ணியிருக்கேன் அவ்வளோக்கா. நல்ல சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விடுவோம். பூண்டு ஊறுகாய், பூண்டு ஊறுகாய் எல்லாம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போல்லாம் ரொம்ப இஷ்டம் எங்களுக்கு சாப்பிட்றது. இப்போ இருக்க பசங்களுக்கு அதெல்லாம் அந்த ஆயுர்வேதிக்கெல்லாம் இஷ்டம் இல்லை. ஃபஸ்ட் இந்த அம்மா மாருங்கெல்லாம் வந்துட்டு எதே ஒரு நோய் வந்தாலோ எதே ஒரு காய்ச்சல் வந்தால் பசங்களுக்கு கை வைத்தியம் ஃபஸ்ட்டு பண்ணுவாங்க வீட்டில், அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. இப்போ இருக்க பேரண்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு போயிடுவாங்க. ஸோ டோன்ட் டூ தட் ஒன். கையை உங்கள் வீட்டில் உங்களுக்கு அம்மா மாரி அம்மாச்சி மாரி என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அது செஞ்சுட்டு நீங்கள் முடியலன்னா நீங்கள் போகலாம். ஏன்னா அந்த வைத்தியத்தை இப்போ ஃபாலோ ஆகிட்டு ஆனால் கொஞ்சம் ட்ரெண்டாக இருக்குது அவ்வளோதான். நீங்கள் பார்த்தீங்கன்னா கொரோனாலாம் வந்தப்போ எவ்வளோ எவ்வளோ பேர் ரசம் ரசம் சாப்பிட்றது இருந்ததுன்னா ரசம் சாப்பிட்டாங்க, சுக்கு காப்பு குடிக்காதவங்களா சுக்கு சாப்பிட்டாங்க. ஸோ அதுதான் ஆயிடுச்சு பறிஞ்சுது. இப்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் ஜாஸ்தி இது பண்ணாக்கா கரைஞ்சிடும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஸ்மெல் வருது ஃப்ரெண்ட்ஸ். இதில் கரைஞ்சிச்சு. இதில் நம்ம போட்ட அந்த கறியாப்பிள்ளை கொத்தமல்லி பூண்டு பாருங்க எவ்வளோ நல்லா இதாகிக்குது. கொஞ்சம் ஆறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆறின பிறகு தான் இந்த டேஸ்ட்டு தெரியும். கொஞ்சம் ஆறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்ல ஸ்மெல் ஃப்ரெண்ட்ஸ். இது பூண்டு சூப்பராக இருக்குது. இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இன்னைக்கு நான் தான் டேஸ்ட் பண்ணுறது பாருங்க, இவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பூண்டு ரொம்ப பசி எடுக்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பாருங்க. நான் ஆல்ரெடி நான் முருங்கைக்காய் சாம்பார் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் வெறும் சோறில் வச்சு சாப்பிட்றேன். நல்லா இருக்குதா பார்க்குறேன், நல்ல சூடு ஃப்ரெண்ட்ஸ். வேல வச்சோன்னா அந்த புளி அந்த பூண்டு டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது. சேமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நிச்சயமா ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா இவ்வளோ பண்ணிட்டு இவ்வளோ சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க, ரொம்ப
நீங்க கமெண்ட் எதுவுமே பண்ணல பண்ணுங்க, ஒரு சந்தோஷமா இருக்கும். போகிறோம், பாய்.